மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இன்றைக்கி பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்னு தான் நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த சார்ட்டில் ஒரு ஸ்டாண்டர்டாக எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கால்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துரும். அப்படி தான் இப்போ ஒரு பை கால் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் 12 ஃப்ரைடே மார்க்கெட் 12:50 மேலே பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம். கரெக்டாக ஒரு பை கால் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 47.850 வந்திருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம காண்டி மார்க்கெட்டோட மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸாக கொடுக்கும். அதுவும் இது வந்து லைவ் அனாலிசிஸ், உங்களுக்கு இந்த முன்னாடியே தர்றது பிரேக் அவுட் ஆனால் பண்ணுங்கிற மாதிரி இல்லை, லைவாகவே கிடைக்கும். இந்த கால் வந்து எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே டார்கெட் வச்சுக்கலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கீழே ரெட் கலர் லைனோட உங்களுக்கு ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகிட்டு வந்துடும். இது சார்ட்டுன்றனால உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டை மாற்றியும் பார்த்துக்கலாம். நம்மனா டெய்லி ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு பை கால் வந்துச்சு. மார்க்கெட் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் பார்க்கையில் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறிட்டு இருக்குப்பா இறங்கிட்டு இருக்குப்பான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அதை ஒரு ரோபோட்டிக்காக இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு கிடச்சா நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்படி தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதுபடி என்ன நடக்கும்னா, இது கேண்டிலோட பிரேக் அவுட்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக காலாக கொடுத்துரும். மேலே பிரேக் அவுட் ஆனால் பை காலாகவும், அதே இப்போ மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா செல் காலாகவும் வந்துடும். கால் வரையில் இந்த மாதிரி சிக்னலாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம். இதை மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம் இல்லை வர அந்த கால்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை பற்றின பிளான் டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா 47.850 வந்தது. மேலே இருக்கிறது தான் டார்கெட் லைன். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 969 இருக்குது, 120 பாயிண்ட் கிட்டே இருக்குது. செகண்ட் டார்கெட் வந்து 240 பாயிண்ட் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கிடைச்ச இந்த கால் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட் மேலே இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப் அண்ட் டவுன் நிறையா வாலடைல் போயிட்டு வந்தாலும் அந்த கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே புல்லிஷ் மொமெண்டம், அந்த புல்லிஷ் மொமெண்டம் ஃபாலோ ஆனதுனால ரொம்ப ஈஸியாகவே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துச்சு. 48,000 கால் ஆப்ஷன், ஆல்மோஸ்ட் ஒரு அர்த்த மணி மாதிரி ஒரு ஆப்ஷன் சார்ட் காட்டுறோம். ஒரு 194 வந்த கால் நமக்கு அப்படியே 240-250 தாண்டி மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருக்குது, 260 போயிடுச்சு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி வேணுன்ற ஸ்கிரிப்டை மாற்றியும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.